வணக்கம். இது தமிழரதின் முதன்மை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்ணை சிறைபிடித்து பாலியல் துஷ்பிரயோகம், போலீஸ் அதிகாரிகளுக்கு கடூழிய சிறை. மது போதையில் பெண்ணை மோதி கொன்றவருக்கு நேர்ந்த கதை. நீதிமன்றை அவமதித்தவர் கெரோயினுடன் கைது. யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கு கெரோயின் விட்ட இளந்தாய். இலங்கைக்கு கடன் நெருக்கடி, உதவிகளை நிறுத்தியது ஜப்பான் நிறுவனம். யாழ் மாநகர சபையின் தீர்மானம் பணமுலைக்கு எளிய வழி. உணவளித்தவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய குரங்கு மனதை உருக்கும் சம்பவத்தின் காட்சி. தொடர்ந்து விரிவான செய்திகள். பெண் ஒருவரை சிறைப்படுத்தி அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி துஷ்பிரயோகம் செய்தனர் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட இரு போலீஸ் அதிகாரிகளுக்கு தலா 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. குற்றவாளிகள் இருவரும் 15,000 ரூபாய் வீதம் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. போலீஸ் அதிகாரிகளான எம் ஜெயரத்ன மற்றும் எஸ் விஜயசிங் ஆகியோருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. 2015 புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போது இரு போலீஸ் அதிகாரிகளும் பெண்ணை சிறைப்படுத்தி துஷ்பிரயோகம் செய்தனர் என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. மது போதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்தி 36 வயது பெண்ணுக்கு மரணம் விளைவித்தவரின் சாரதி அனுமதி பத்திரத்துக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பில் 2021 டிசம்பர் மாதம் முதலாம் தேதி நடந்த விபத்தில் 36 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மது போதையில் அவர் வாகனம் செலுத்தியமை மருத்துவ பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. சந்தேக நபரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த நீதவான் சந்தேக நபரின் சாரதி அனுமதி பத்திரத்துக்கு வாழ்நாள் தடை விதித்தார். உயிரிழந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் கணவருக்கு தலா 2,00,000 ரூபாய் வழங்கவும் 6 குற்றச்சாட்டுகளுக்கு 1,99,000 ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டது. நீதிமன்றை அவமதித்த குற்றச்சாட்டில் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தவர் இன்று கெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகர் 5 மாணி பகுதியில் சந்தேக நபர் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் என்றும் அவரிடமிருந்து 80 மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது என்றும் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். 2021 கெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். மெல்லாக நீதிமன்றில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபருக்கு எதிராக பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் கடனை மறுசீரமைப்பது தொடர்பான உடன்பாடு ஏற்படும் வரை இலங்கையில் 12 திட்டங்களுக்கான நிதியுதவியை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா இடைநிறுத்தியுள்ளது என்று நாடாளுமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களில் பண்டார் நாயக சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கும் திட்டமும் உள்ளது என்று துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். இலங்கையின் கடனை மறுசீரமைப்பது தொடர்பான உடன்பாடு ஏற்பட்டதன் பின்னர் திட்டங்களுக்கான நிதியுதவியை மீள வழங்க தயார் என ஜெய்கா நிறுவனம் இலங்கைக்கு அறிவித்துள்ளது. இலங்கையின் கடன் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திடம் உறுதிமொழியை ஜெய்கா விரும்புகின்றது. ஆயினும் உள்ளூர் நிதியுதவியுடன் ஜெய்கா திட்டத்தின் சில பணிகள் தொடரும் என்று ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஊரணு அச்சலு பகுதியில் கெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளந்தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். 21 வயதான இளந்தாய் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் கோபாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு 100 மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளை விற்க முயன்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணின் கணவர் அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளார். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். ஊரணு அச்சலு பகுதியில் கெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளந்தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். 21 வயதான இளந்தாய் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் கோபாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு 100 மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளை விற்க முயன்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணின் கணவர் அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளார். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். தனக்கு உணவளித்தவர் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி நிகழ்வில் குரங்கொன்று கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தியுள்ளது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு தாளங்குடாவில் நடந்துள்ளது. தாளங்குடா பிரதேசத்தினைச் சேர்ந்த 56 வயதுடைய பீதாம்பரன் ராஜன் என்பவர் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார். இவர் காட்டிலிருந்து வந்த குரங்கொன்றுக்கு தினமும் பிஸ்கட் வழங்குவது வழமை.
பீதாம்பரன் ராஜன் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் வீட்டில் வைக்கப்பட்ட இறுதி நிகழ்வு நடைபெற்றது. தனக்கு உணவு அளித்து வந்தவர் படுத்திருப்பதை பார்த்த குரங்கு அவரின் பக்கம் சென்று அவருக்கு சுவாசம் உள்ளதா என பரிசோதித்ததுடன் அவரின் கையை பிடித்திழுத்து அவரை எழுப்ப பல முயற்சிகளை செய்தது. அது கைகூடாத நிலையில் குரங்கு கண்ணீர் சிந்தியதுடன் அவரை முத்தமிட்டு அஞ்சலி செலுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அங்கிருந்த பலரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. பொது இடங்களில் குப்பை வீசுபவர்களை ஆதாரத்துடன் அறிவிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்குவது அன்று யாழ்ப்பாண மாநகர சபை தீர்மானித்துள்ளது. பொது இடங்களில் குப்பை வீசுபவர்களிடமிருந்து அறவிடப்படும் தண்டப்பணத்தில் 10% தகவல் வழங்கியவருக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற மாநகர சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மாநகர எல்லைக்குட்பட்ட குடியிருப்பாளர்கள் அவர்களின் வீடுகளுக்கு முன்னுள்ள வீதியோரத்தை தூய்மையாக பேண வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மையை பேணாதவர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிடப்படும் என மாநகர முதல்வரால் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழாரம் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.